குழந்தையின் உடல் வளர்ச்சி நல்வாழ்வின் அறிகுறி. உங்கள் குழந்தையின் எடையினை தொடர்ந்து கண்காணிப்பது ஆரோக்கியத்திற்கான வழி. குழந்தையின் பிறப்பு எடை 5வது மாதத்தில் 2 மடங்காகவும், 1 வயதில் 3 மடங்காகவும், 2 வயதில் 4 மடங்காகவும் அதிகரிக்கும். குழந்தையின் வளர்ச்சிக்கான பாதையில் எடை, உயரம் மற்றும் தலை சுற்றளவு இருக்கும்படி சரியான உணவு தரவும். 5 வயதிற்கு கீழே உள்ள குழந்தையின் கை சுற்றளவு 14 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் ஊட்டச்சத்து குறைவு என்பது நிச்சயம். முதல் வருடத்தில் 2 மாதங்களுக்கு தொடர்ந்து ஒரே எடை குழந்தைக்கு இருப்பின் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது உண்மை. நோயுற்ற போது இழந்த எடையினை மீண்டும் அடைந்தால்தான் நோய் குணமாகிவிட்டது என சொல்ல முடியும். வழக்கமான உணவுடன் மேலும் ஒரு முறை உணவு தரவும். இது இழந்த எடையினை திரும்ப பெற உதவும். சிறுக சிறுக அடிக்கடி உணவு தருவது உடல் நலமில்லாமல் பசி குறைந்திருக்கும் போது குழந்தையை சாப்பிட வைக்க உதவும். குழந்தையின் உடல், மனம் மற்றும் உணர்வு பூர்வமான வளர்ச்சிக்கு அடிக்கடி பேசவும், விளையாடவும், தொடர்ந்து அன்பு காட்டவும். எடை குறைவு அண்மைக்கால சத்து குறைவினையும் உயரக்குறைவு நீண்டகால சத்து குறைவினையும் காட்டும். நாய்க்கடிப்பட்ட இடத்தை தண்ணீர் சோப்பு கொண்டு கழுவவும். மேலே எதுவும் போடக்கூடாது. வெறிநாய்க்கடி உடனடி எதிர்ப்பு தடுப்பு மருந்து போட வேண்டும். விலங்குகள், செல்ல பிராணிகளின் கழிவுகளிலும் கிருமிகள் உண்டு. இவை குழந்தைகளை பாதிக்கலாம். கழிவறைகளை உபயோகப்படுத்த குழந்தைக்கு சொல்லித்தரவும். உணவு மற்றும் நீரின் சுத்தம் அவசியம். உண்ணும் உணவினை தொடும் முன்னும் கை கழுவவும். ஈக்களை கட்டுப்படுத்தவும். தேள் கடித்த குழந்தைக்கு வலி அதிகமாக இருந்தாலோ, உடல் குளிர்ச்சி அடைந்தாலோ, மயக்கமடைந்தாலோ, வேர்த்தாலோ உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லவும். கஞ்சி, கூழ் ஆகியவற்றில் எண்ணெய், நெய் சேர்ப்பது அவற்றினுடைய வெப்ப சக்தி கலோரியினை அதிகரிக்கும். பழக்கப்படுத்தாத உணவினை குழந்தை சாப்பிடாது. எனவே சரியான வயதில் அனைத்து உணவுகளையும் பழக்கப்படுத்துவது மிக முக்கியம். சரியாக படிக்காத குழந்தைக்கு கண் பார்வை திறன் அல்லது கற்றல் குறைபாடு உள்ளதா என பரிசோதிக்கவும். மூக்கை சிந்துவது, உறிஞ்சுவது, தொண்டை கமருவது காதில் நோய் தொற்றினை தந்துவிடும். சளி நிரம்பி வழியும் மூக்கினை துடைத்துவிட்டால் போதும். மருந்து புட்டியினுள் கோடிட்ட அளவு வரை தண்ணீர் ஊற்றினால் மட்டும் போதும். முழு புட்டியை நிரப்ப வேண்டாம். சளி காய்ச்சல் காற்றின் மூலம், சளி பிடித்தவர்கள் உபயோகப்படுத்தின பொருட்கள் மூலமும் மற்றவருக்கு பரவும். காது குடைவது, காதுக்குள் எண்ணெய் விடுவது, பின்னூசி ஹேர்பின் போடுவது, பஞ்சை வைத்து சுத்தம் செய்வது வேண்டாம். சிறு குழந்தைக்கு வைன் தருவதால் பசி வராது. டாஸ்மாக் போதை மேல் ஆசைதான் வரும். கசகசா, வசம்பு ஆகியவை குடலின் இயக்கத்தை பாதிக்கும். எனவே தர வேண்டாம். குடல் ஏற்றம், குடல் இறக்கம் இரண்டும் நவீன மருத்துவத்தில் ஹெர்னியா எனப்படும். இது ஆபரேஷன் மூலம்தான் சரியாகும். கழுத்தை நெட்டை எடுப்பதோ, குழந்தையை வேட்டியில் போட்டு உரம் எடுப்பதோ கூடாது. டானிக் தருவதால் குழந்தையின் எடை ஏறாது. சத்து குறைபாடு குழந்தைக்கு இருந்தால் சரியாகலாம். உணவு உண்டால் மட்டுமே எடை அதிகமாகும். தலையினை நீவுவது, தொட்டிலில் போடுவது ஆகியவைகளினால் தலையின் அமைப்பு மாறாது. பாக்களில் அடைத்து விற்கப்படும் உணவுகள் எல்லாம் மருந்து சேர்க்கப்பட்டு 2 வருடம் கெடாமல் இருக்க பதனம் செய்யப்பட்டவை. அரிசி சோறு, கோதுமை சோறு இவையுடன் பருப்பு, காய், பழங்கள் சேர்ந்தவைதான் 28 வகையான உணவுகளாக விற்கப்படுகின்றன. நோயின்றி இருக்க எடை மட்டும் ஏறினால் போதாது. எல்லா சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். தடுப்பூசியின் வலியினை குறைக்க தடுப்பூசி போடும் முன்னரும் பிறகும் தாய்ப்பாலை தரவும். வலி குறையும், குழந்தைக்கு மரத்தும் போகும், நன்றாக உறங்கும். குழந்தை நன்றாக இருக்கிறது என மருத்துவர் தந்த மருந்தினை நிறுத்த வேண்டாம். குறிப்பிட்ட நாள் வரை தரவும். எல்லா குழந்தைகளுக்கும் 3-4 வயதிற்குள் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. பார்வை குறைபாடு இருந்தால் கண்ணாடி போட்டு சரி செய்வது எளிதாக முடியும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்கவும். மின்னணு சாதனங்களை நாம் குறைவாக உபயோகிக்க வேண்டும். குழந்தையுடன் சமூக வலைத்தளங்களில் நண்பனாக உலாவவும்.
இணையதளங்களில் பாதுகாக்கப்பட்ட அந்தரங்க தகவல்கள் ஏதுமில்லை. பதிவேற்றும் படங்கள், கருத்துக்கள் நம் நடத்தை உடனடியாக மின்னணு தடமாக என்றும் நிலைத்திருக்கும் என்பதனை உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரவும். தினமும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் குழந்தையை வீட்டிற்கு வெளியே போய் சூரிய வெளிச்சத்தில் விளையாடச் சொல்லவும். பல்வேறு வகையான விளையாட்டுக்களை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தவும். விளையாடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கவும். கண்காணிப்போடு சாகச சவால்களை எதிர்கொள்ள குழந்தைக்கு உதவ வேண்டும். போதுமான தண்ணீர் குடிக்க தரவும். மாசற்ற காற்றை சுவாசிக்கவும் ஓய்வெடுக்கவும் பழக்கவும். பழங்கள் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள செய்யவும். முழு தானிய உணவு, வெள்ளை மாமிசம் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளலாம். சரியான நேரத்தில் தூங்குவது குழந்தைக்கு நல்லது. கழிப்பறையை உபயோகித்த பின் குழந்தை சோப்பு போட்டு கை கழுவ சொல்லித்தரவும். 3 வயது வரை ஃப்ளோரைடு இல்லாத பற்பசையையும், 5 வயது வரை குழந்தைகளுக்கான பற்பசையையும், 6 வயது முதல் ஃப்ளோரைடு சேர்த்த பற்பசையையும் பயன்படுத்தலாம். குழந்தையின் வளர்ச்சிக்கு நல்ல தூக்கமும் ஓய்வும் அவசியம். தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் படுத்து தூங்கி காலையில் எழுவதனை பழக்கமாக்கவும். மருந்துகளை குளிர்ந்த, வெளிச்சம் படாத, ஈரப்பதம் இல்லாத இடத்தில் வைக்கவும். அசுத்தமான ஒழுகிய மீதமுள்ள மருந்துகளை உபயோகிக்க வேண்டாம். பெற்றோர்களே, மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு குழந்தை நல காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.